சுப நிகழ்ச்சி மற்றும் தர்ப்பணம் போன்ற சடங்குகளுக்கு தர்பையை பயன்படுத்துகின்றனர். தர்பையை கையிலும் தொடையிலும் வைத்து கொண்டும் மோதிரமாக அணிந்தும் சடங்குகளை செய்கிறோம். உலகில் விதையில்லாமல் முளைக்கும் தாவரம் தர்பை. மனிதனின் உடல் உருவாக ஆண் பெண் சக்தி என்னும் விதை உண்டு. ஆனால் உயிருக்கு விதை கிடையாது. அது எப்படி உடலுக்குள் வருகிறது, எப்படி செல்கிறது என்பதை இதுவரை யாரும் சொன்னதில்லை. மனித இனத்தின் முதல் ஆணும் பெண்ணும் எப்படி வந்தனர் என்பதும் அனுமானமாக சொல்லப்படுகிறதை ஒழிய உறுதியான தகவல்கள் கிடையாது. தர்பை எப்படி எந்த ஆதாரமும் இல்லாமல் தோன்றியதோ அதுபோல உயிர்களும் ஆதாரமற்றவை என்பதை வெளிப்படுத்தவே தர்பையை பயன்படுத்துகிறோம். அறிவியல் ரீதியாக தர்பைக்கு ஆக்சிஜனை வெளியிடும் திறனுண்டு. அமாவாசை தர்ப்பணம் செய்யும் நதிக்கரைகளிலும் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வு நடக்கும் இடங்களிலும் கூட்டம் அதிகம் இருக்கும். அவர்கள் விடும் மூச்சு காற்றால் கார்பன் டை ஆக்சைடு அப்பகுதியில் கூடுதலாக இருக்கும். உடலுக்கு கேடு விளைவிக்கும் இதை ஈடுகட்டும் வகையில் ஆக்சிஜனை வெளியிடும் தர்பையை பயன்படுத்துகின்றனர்.